என் அன்புக்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இயக்குனர் ராஜத் ரவிசங்கர் அவருடைய இயக்கத்தில் உருவாகிருக்கும் தேவ் திரைப்படத்தினுடைய டீசர் வெளியாகி ரொம்பவே செம்ம வரவேற்பு பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 3 மில்லியன் வியூஸ் தாண்டி வெற்றிகரமான ஒரு டீசரா வளம் வந்துட்டு இருக்குது. இந்த டீசருடைய ரிவ்யூ தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த திரைப்படத்துல வந்து கார்த்தி அவர்கள் கதாநாயகன் நடிச்சிருக்காருங்கிறது உட்பட பல தகவல்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறதுனால நேரடியா இப்ப டீசர் ரிவியூக்குள்ள போயிடலாம். டீசர் ரிவியூ வழக்கம் போல நம்மளுடைய டீசர் அண்ட் ட்ரெய்லர் ரிவியூல என்ன மாதிரி ஸ்டைல வந்து ஃபாலோ பண்ணுமோ அதே ஸ்டைல தான் இப்போ நம்ம ரிவியூ பண்ண போறோம். ஸோ வழக்கம் போல ஒவ்வொரு விஷயமா பாத்திரலாம். இந்த டீசர் பார்த்த உடனே நமக்கு ஏற்பட்ட ஃபர்ஸ்ட் ஃபீலிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாலியான ஆக்ஷன் கலந்த என்டர்டைன்மெண்ட் படமா இந்த திரைப்படம் அமைய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நமக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீலா உருவாகிச்சு. அதை தொடர்ந்து இந்த டீசரை வந்து வரிசையா மறுபடியும் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா இயக்குனர் அவர்கள் ஆடியன்ஸுக்கு சொல்ல வர விஷயத்த ரொம்பவே தெளிவாகவும் சிம்பிளாகவும் சொல்லிட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த டீசர்ல உள்ள ஒரு சிறப்பம்சமா நான் பாக்குறேன். ஏன்னா டீசர் வந்து அப்படிதான் இருக்கணும், கதையை வந்து இதுதாங்க, இதுல ஸ்கிரீன் பிளே நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் டீசர் இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ இந்த டீசர்ல வந்து இயக்குனர் அவர்கள் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையை வந்து ரெண்டு விதமா வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி உள்ளவர்களுக்காக அடுத்தவர்களுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான், அதாவது அவனுடைய வாழ்க்கையை வாழாமல் ஏதோ வாழ்ந்தோங்கிற பேருக்கு வாழ்ந்துட்டு இருக்கான் அடுத்தவர்களுக்காக. இரண்டாவது இன்னொரு வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச விஷயங்களை செய்து கொண்டு மிகவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு மனிதன். ஸோ இதுல இரண்டாவது ரகம் தான் ஹீரோ. இந்த ஹீரோவுக்கு லைஃப்ல ஒரு பொண்ணு வருது. ஸோ அந்த பொண்ணுக்கு அப்புறமா அவங்க எப்படி டிராவல் பண்றாங்க, அதனால ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகள்ல இருந்து ஹீரோ எப்படி வெளிவருகிறார் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த கதை. இந்த கதை வந்து ஆல்ரெடி வந்து நிறைய படங்கள்ல வந்துக்கலாம். ஏன் நம்ம கார்த்தி அவர்கள் நடிச்ச பையா திரைப்படத்துல கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பட் ஆனா இந்த திரைப்படத்துல மிகவும் ஒரு வேற மாதிரியான ஒரு திரைக்கதை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமா உண்மை. அதுக்கு டீசர் தான் மிகப்பெரிய ஒரு சான்று. ஸோ அந்த டீசரோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காத நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, தொழில் யாராவது இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை பயன்படுத்தி அந்த டீசரை வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ இந்த திரைப்படத்தில் இருக்கிற ப்ளஸ்ஸு சிறப்பம்சங்கள் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது டீசர்லேருந்து தெரிய வந்துருக்குன்னா, மிக முக்கியமாக ஒளிப்பதிவு ரொம்பவும் நேர்த்தியாகவும் ரொம்ப லைவாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த டீசர் வந்து நமக்கு உணர்த்தியிருக்குது. படத்துக்கு மிகப்பெரிய பலமாகவும் இருக்கும். அது தொடர்ந்து பின்னணி இசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற வகையில் வந்து இருக்குது. ஸோ இது பெட்டராக எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது படம் வெளிவந்தப்போ தான் தெரியும். இப்போதைக்கு டீசர்லேருந்து ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தெரிய வந்திருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தினுடைய வசனங்கள் ரொம்பவே நேர்த்தியான முறையில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குது. கதாநாயகன் உட்பட அனைவருடைய நடிப்பும் வந்து சிறப்பானதாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இயக்குனர் இந்த ட்ரெய்லரில் இந்த டீசரை வந்து எப்படி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதே நமக்கு வந்து புரிய வைக்குது. ஸோ சிறப்பானதாக தான் இருக்கும். இது போல நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்குது. அதே போல இந்த திரைப்படத்தை எந்த மாதிரி ஆடியன்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மிக முக்கியமாக ஜாலியான திரைப்படத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், அது போல ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நிறைய இருக்குன்னு எதிர்பார்க்கவங்க, இன்னும் மிக முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான், மிக முக்கியமாக யாரை எதிர்பார்க்கலாம்னா இளைஞர்கள் அண்ட் இளைஞர்கள், இவங்க ரெண்டு பேருமே இந்த திரைப்படத்தை வந்து நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கு உண்டான என்டர்டைன்மெண்ட் படம் தான் இந்த திரைப்படம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா காதலர்கள் நிச்சயமாக இந்த திரைப்படத்தை எதிர்பார்க்கலாம். அது எந்த வயதாக இருந்தாலும் சரி காதலிக்கிற அனைவருமே இந்த திரைப்படத்தை எதிர்பார்க்கலாம். ஆனால் திரைக்கதை அப்படிங்கிறது இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தான் இருக்கும், அதையும் மனசில் வச்சுக்கிட்டு படத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வெஸ்ட்டையும் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆடியன்ஸ்லாம் இந்த திரைப்படத்தை எதிர்பார்க்கலாம். அவங்களெல்லாம் தான் இந்த திரைப்படம் வந்து திருப்திப்படுத்தும் விதமாக இருக்கும். மிச்சம் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது அடுத்து ட்ரெய்லர் வரும்போது பார்க்கலாம். ஓகே, இந்த டீசர் ரிவ்யூ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே நமக்கு ரொம்பவே வந்து ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணாத நிறைய நண்பர்கள் வந்து இருக்கீங்க. ஸோ உங்களுக்குள்ள ஏற்படுற ஃபீலிங்க மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு நிமிஷம் வேலை தான், ஆனா இது நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வந்து பையன் ஷேர் பண்ணி கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்க மனசு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மிக முக்கியமாக இது போன்ற டீசர் அண்ட் ட்ரெய்லர் ரிவ்யூவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் இல்லையா, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாம் அப்டேட் பண்ண முடியும் புதிய அப்டேட்டுகள் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேர்ந்து வச்சுக்கிறேன். ஓகே, நன்றி தலைவர் அவர்கள். நான் உங்கள் அன்பு தொடர் ஆரம் முத்து.